ஹாய் வணக்கம். வேர்ல்ட் கப் 2018 நடக்க போது இதுக்கான குவாலிபிகேஷன் மேட்சஸ் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. குரூப் சில ஜெர்மனியும் செக் ரிப்பப்ளிக்கும் மோதிர மேட்சோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பாக்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கு தமிழ் ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூ. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். செக் ரிப்பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி கூட இதுக்கு முன்னாடி மோதனை 7 போட்டியில் 6 போட்டியில் தோத்து போயிட்டாங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா இவங்க வந்து வேர்ல்ட் கப் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான தகுதியை பெறுவாங்க. இன்னொரு பக்கம் ஜெர்மனி இவங்க வந்து இந்த வேர்ல்ட் கப் குவாலிபிகேஷன் மேட்சஸ்ல வந்து எல்லா மேட்சுமே ஜெயிச்சுட்டாங்க. சூப்பரா 27 கோல் இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிச்சு வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப டீம் லைனம்ஸ் பார்த்தலாம். செக் ரிபப்ளிக் கடைசியா வேர்ல்ட் கப் குவாலிபிகேஷன் மேட்ச்ல நார்வே கூட வந்து 1-1 அப்படிங்கிற மாதிரி டிரா பண்ணிருந்தாங்க. அந்த மேட்ச்ல இருந்து வெறும் 5 பிளேயர் தான் வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவங்களோட ஹெட் கோச்சான கார்ல் ஜோரலிம் இந்த மேட்ச்ல சூப்பரா டிஃபென்சிவ் அப்ரோச்சோட உள்ள வந்திருந்தாரு. இன்னொரு பக்கம் ஜெர்மனி கோச்சான ஜோவாச்சிம் லோ இவரும் வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் செஞ்சிருந்தாரு. குறிப்பா சொல்லணும்னா ஜூலியன் டிராக்ஸ்லர் மற்றும் எமர் சான் இவங்க ரெண்டு பேரையும் பெஞ்ச் பண்ணிட்டு மேட் யூமல்ஸ் மற்றும் தாமஸ் முல்லர உள்ள கொண்டு வந்திருந்தாரு. அவரு அந்த பால சூப்பரா ரிசீவ் பண்ணி அற்புதமா ஒரு கோல் அடிச்சதுனால ஜெர்மனி 1 செக் ரிபப்ளிக் 0. ஆர்சனல்ல இருக்கும் போது அவர் வந்து ரொம்ப லேசி, அவர் வந்து நிறைய வந்து அவரை வந்து கமெண்ட் பண்ணி நிறைய திட்டி மீசர் ஓசில் வந்து தயவு செஞ்சு ஆர்சனல் விட்டு வெளியே போயிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் சொன்னாங்க. பட் ஜெர்மனி டிரெஸ் போட்ட உடனே வந்து அவர் வந்து பழையபடி அவர் ஃபார்முக்கு திரும்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பரான பாஸ் பழைய ஓசில பாக்குற மாதிரி இருந்தது. பிளீஸ் மீசர் ஓசில் இதே ஃபார்ம வந்து ஆர்சனலுக்கும் தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கறது ஆர்சனல் ஃபேன்ஸ் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ஜெர்மனி ஒரு கோல் அடிச்ச உடனே செக் ரிபப்ளிக் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பொசிஷனை மெயின்டைன் பண்ணி சூப்பரா வந்து கவுண்டர் அட்டாக் மேல கவுண்டர் அட்டாக் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஜெர்மனியோட டிஃபென்ஸ் கொஞ்சம் லைட்டா ஷேக்கியா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். பட் கோல் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து சான்ஸ் இருந்தும் கோல் அடிக்க விடாம ஜெர்மனி பண்ணதே ஒரு பெரிய விஷயம் தான். இப்படி போட்டிருந்த மேட்ச்ல 35வது நிமிஷத்துல தாமஸ் கலாஸ் அப்படிங்கிற பிளேயருக்கும் 43வது நிமிஷத்துல தாமஸ் முல்லர் அப்படிங்கிற பிளேயருக்கும் எல்லோ கார்டு கொடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு ரெண்டு டீமாலையுமே அந்த கோலுமே அடிக்க முடியல. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஓசில் சூப்பரான அசிஸ்ட், வெர்னர் அற்புதமான கோல் அடிச்சதுனால 4வது நிமிஷத்துலேயே சூப்பரா லீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா செக் ரிபப்ளிக் எவ்வளவோ போராடியும் அவங்களால வந்து கோல் அடிக்க முடியாது. அவங்களுக்கு நிஜமாவே கொஞ்சம் வருத்தத்தை தான் கொடுத்திருக்கும். செகண்ட் ஹாஃப்லயோ செக் ரிபப்ளிக் எப்படியாவது கோல் வரும் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாஃப் டைம் முடிவுல ஜெர்மனி 1 செக் ரிபப்ளிக் 0. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் மிட்ஃபீல்ட்ல வந்து நல்ல பாஸ் செஞ்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் சரியில்லாதனால நிறைய கோல் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் செக் ரிபப்ளிக் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கவுண்டர் அட்டாக்கா கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. 76வது நிமிஷத்துல செக் ரிபப்ளிக் மறுபடியும் ஒரு சூப்பரான சேஞ்ச், மைக்கேல் கிரெம்னிக் அப்படிங்கிற பிளேயரை எடுத்துட்டு அந்த இடத்துல ஜான் கிளிமெண்ட் அப்படிங்கிற பிளேயர் உள்ள வந்தாரு. அவருக்கும் ஸ்பேஸ் இருந்ததுனால ரைட் ஃபுட்டால ஒரு சூப்பரான ஷாட் அடிச்சதுனால செக் ரிபப்ளிக் 1 ஜெர்மனியும் 1. இந்த கோல செக் ரிபப்ளிக் அடிச்ச உடனே ஜெர்மனி மறுபடியும் ஒரு சேஞ்ச், அவங்களோட கோல் ஸ்கோரரான வெர்னரை எடுத்துட்டு அந்த இடத்துல டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரான எமர்சான உள்ள கொண்டு வந்தாங்க. ஜெர்மனிக்கு ஒரு ஃப்ரீ கிக், டோனி க்ரூஸா மீசர் ஓசிலா ரெண்டு பேர்ல யார் அந்த ஃப்ரீ கிக் அடிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரியல் மேட்ரிட் பிளேயரான டோனி க்ரூஸ் சூப்பரான பாலு அற்புதமா ஏர்ல அப்படி தூக்கி இப்படி விட்டாரு. மேட் யூமல்ஸ் அந்த வாய்ப்பை அற்புதமா பயன்படுத்தி ஹெடர் பண்ணி பால உள்ள தள்ளதுனால ஜெர்மனி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட தருணம். ஜெர்மனி 2 செக் ரிபப்ளிக் 1.
மேற்கொண்டு செக் ரிபப்ளிக்கால ஈக்குவலைஸ் பண்ண முடியாத காரணத்தினால ஃபுல் டைம் முடிவுல ஜெர்மனி 2 செக் ரிபப்ளிக் 1. இந்த மேட்சை பத்தி சொல்லணும்னா ஜெர்மனி அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஜெர்மனி அவங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து இன்ஜுரியும் ஏற்பட்டிருக்கு. பட் இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வழக்கமா அவங்களோட டாமினன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்ல இல்ல. பட் இருந்தாலும் நிறைய வந்து பாசிட்டிவான விஷயம், அவங்களோட புது ஃபார்வர்டான வெர்னர் வந்து நிறைய கோல்ஸ் வந்து ஆல்ரெடி கான்ஃபெடரேஷன் கப்ல அடிச்சிருந்தாரு, கோல்டன் போட்டியும் ஜெயிச்சிருந்தாரு. அந்த ஃபார்ம் அப்படியே இங்க கண்டினியூ பண்ணி சூப்பரா ஒரு கோல் அடிச்சது வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஜெர்மனி சைட்ல இருந்து. மெசூட் ஓசில் வந்து ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு, டோனி க்ரூஸ் மிட்ஃபீல்ட்ல வந்து கலையிட்டாரு. அவங்களோட மேனேஜருக்கு இதை தவிர வேற என்ன தேவை, அவங்களோட ஃபேன்ஸையும் ஹாப்பி பண்ற விதத்துல சூப்பரா ரெண்டு கோல் அடிச்சு வந்து ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் செக் ரிபப்ளிக் ஃபர்ஸ்ட் ஒரு கோல் அடிச்ச உடனே அவங்களோட ஒட்டு மொத்தமா அவங்களோட டீம் சப்ஸ்டியூட் அவங்களோட மேனேஜர் எல்லாரும் சேர்ந்து அந்த வந்து கொண்டாடினாங்க. சோ அவங்களுக்கு அந்த கோல் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத வந்து பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பா அவங்க ஃபேன்ஸ்க்காகவே அவங்க வந்து நாத்தன் ஐலான பீட் பண்ணி வேர்ல்ட் கப்க்கு செலக்ட் ஆகணும் அப்படிங்கறத என்னோட ஆசை. செக் ரிபப்ளிக்கோட பர்ஃபார்மன்ஸை பத்தி சொன்னோம் அப்படின்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடையவே கிடையாது கண்டிப்பா. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஜெர்மனி ஒரு கோல் அடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து ஜெர்மனி கொஞ்சம் பயம் காட்டிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா ஒரு கோல் அடிச்சு சமன் செஞ்சிருந்தாலும் அவங்களால வந்து கடைசி நிமிஷத்துல ஜெர்மனி கோல் அடிச்சதை தடுக்க முடியாத காரணத்தினால அந்த மேட்ச் தோத்துட்டாங்க. கண்டிப்பா மண்டே அன்னைக்கு திரும்பி வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் யாரு அப்படின்னா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சூப்பரா ஒரு கோல் அடிச்ச வர்னருக்கு கொடுக்கலாமா இல்ல வந்து கடைசி நிமிஷத்துல எட்டர் பண்ண ஹியூமல்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சோம். ஃபார்முக்கு திரும்பினா மீசர் ஓசிலுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா வந்து அவர் சூப்பரா ஃபார்முக்கு திரும்பினது மட்டும் இல்லாம ஒரு அற்புதமான அசிஸ்டம் செஞ்சு கொடுத்திருக்காரு. சோ இன்னைக்கு மீசர் ஓசில் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்பால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.